தேவன் கடந்த ஆண்டு முழுதுமாய் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். நம்மை அற்புதமாய் வழிநடத்தியிருக்கிறார். இந்த 2021 ஆண்டிலேயும் நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய கடந்த வருஷ பிரயாணத்தை பார்க்கும் பொழுது அது மிகவும் ஒரு கடினமான ஒரு ஆண்டாக இருந்திருக்கிறது. அந்த கடினமான ஆண்டாக இருந்திருந்தாலும் அதிகமாய் நாம் செய்திகளை கேட்கவும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கவும், குடும்பத்தோடு கூட நேரம் செலவு செய்யவும், நம்முடைய செலவுகளெல்லாம் குறைத்து கொள்ளவும், மால் பார்ட்டி ஷாப்பிங் போன்ற அதிகமான காரியங்கள்லாம் குறைத்து கொள்ளவும், குடும்பத்தினரோடு அதிக நேரம் செலவு செய்யவும் ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளையும் அவர் செய்திருக்கிறார். அதை நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்று நடைமுறை சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நாம் 1 பேதுரு 5 அதிகாரம், ஆகையால் 1 பேதுரு 5 அதிகாரம் 6 வசனம், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியுங்கள். அடுத்த வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியுங்கள். இதை எழுதுகிறவர் பேதுரு அப்போஸ்தலர். அவர் தன்னுடைய பழைய கால நினைவுகளை அவர் திரும்பமாய் மனதுக்கு கொண்டு வருகிறார். இயேசுவோடு கூட தான் வாழ்ந்த அந்த 3 ஆண்டுகள் அதை குறித்து அவர் சிந்தித்து பார்க்கிறார். அதற்கு பிறகு ஏற்பட்டதான வீழ்ச்சியை அவர் சிந்தித்து பார்க்கிறார். அந்த 3 ஆண்டுகளுடைய முடிவிலேயும் இடையிடையேயும் பேதுரு அவர் தன்னைத்தான் உயர்த்துகிறவராயிருந்தார். அடுத்து தலைவர் யார் என்று சொல்லும்பொழுது பேதுரு அவர் எல்லாவற்றிலுமே முந்திக் கொள்வார். ஆகவே தலைமைத்துவத்துக்கும் அவர் முந்திக் கொண்டார். ஆகவே நான் தான் தைரியசாலி, நான் ஆண்டவரோடு கூட மருமமலைக்கு போயிருக்கிறேன், ஆண்டவரோடு கூட எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் முதலாவதாக நான் படி எடுத்து வைப்பேன், கடலில் நடந்தவன், ஆண்டவர் கடலில் குதிக்க சொன்னாலும் நான் குதித்தவன் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து அவர் தன்னை உயர்த்தினதை அவர் எண்ணி பார்க்கிறார். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் சபையிலே வந்தபொழுது வருவதற்கு முன்பதாக அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து ஒரு நொறுக்கப்படுகிற உடைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் அவர் சென்றார். அது சென்ற பிறகு அவர் நல்ல தெளிவு பெற்று ஒரு பெரிய அப்போஸ்தலாய் மாறினார். அப்பொழுது அவர் எண்ணி பார்க்கிறார், இப்பொழுது நான் ஒரு பெரிய அப்போஸ்தலாய் இருப்பது நானாக உயர்த்தவில்லை, இயேசுக்கோடு கூட இருக்கும் பொழுது நான் என்னை உயர்த்தினேன், அது எவ்வளவு தவறு என்று நான் உணர்கிறேன். ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்த வேண்டும், நாம உயரக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் அடிக்கடி செய்கிற தவறு என்னவென்றால் நம்மை நாமே உயர்த்தி கொள்கிறோம். ஆண்டவரை உயர்த்தும்படி நாம் அனுமதிப்பதில்லை. நம்மை நாமே உயர்த்தி ஆண்டவர் பெருமையுள்ளவர்களை தாழ்த்துகிறார், தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் என்று வாசிக்கிறோம். பலவான்களை ஆசனத்திலிருந்து அவர் தள்ளுகிறார் என்று வாசிக்கிறோம். சிறியவனை குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் அவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அவை பேதுரு அவர் தன்னைத்தானே உயர்த்தின எண்ணங்கள் எல்லாம் அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் எண்ணி பார்க்கிறார். ஆகவேதான் அந்த வசனத்திலே சொல்லுகிறார், அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே பேதுரு எண்ணுகிறார், நம்மை உயர்த்த முடியாத காலம் வருவதற்கு முன்பதாகவே நான் என்னை உயர்த்தி விட்டேன். ஆகவே நான் பயங்கரமான ஒரு அடி வாங்கினேன், ஆண்டவரை மறுதளித்தேன், வேலைக்காரிக்கு முன்பாக அவர் எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். யூதாஸ் காரியத்தை செய்த பாவத்தை காட்டிலும் இவருடைய பாவம் கொஞ்சம் பெரியதுதான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அப்படி மறுதளித்து விட்டு அதற்கு பிறகு நொறுங்குண்ட பிறகு நினைக்கிறார், எவ்வளவாய் நான் என்னை உயர்த்தி விட்டேன், எவ்வளவு பலவீனமான மனுஷன் நான், ஒரு வேலைக்காரிக்கு முன்பதாக கூட ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய முடியாத ஒரு கோழையா இருந்திருக்கிறேன், சே நான் என்னை இப்படி உயர்த்திட்டேன் என்று அவர் அதை உணர்ந்து தன்னைத்தானே நியாயந்தீர்க்கிறார். தன்னை நியாயந்தீர்த்து தன்னை சோதித்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் அழுது தன்னை ஒன்றுமில்லை என்று உணர்ந்த பிறகு தன்னை தாழ்த்தி தரைமட்டாய் தன்னை தாழ்த்தி அவர் இப்பொழுது நமக்கு வாலிபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்றால், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்.
தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அவருடைய பலத்த கை என்று பேதுரு எதை பார்த்தார் என்றால், பல்வேறு சூழ்நிலைகள், இயேசு சீஷரோடு கூட இருக்கும் பொழுதெல்லாம் அவர் ஆண்டவரே நீர் அதை செய்யக்கூடாது, உமக்கு அதை நேரிடக்கூடாது, நீர் சிலுவைக்கு போகக்கூடாது. ஒரு சில இடங்களில் அதன் வெளியரங்கமாக விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பல சமயங்களில் ஆண்டவரே இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இதை செய்யும், இப்பொழுது இந்த அற்புதத்தை செய்யும், இப்பொழுது அதை செய்துவிடும், அக்கனியை வரவழைத்து சமாரியை அழித்து விடும் என்று ஒவ்வொரு முறையும் இயேசுவுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறவராயிருந்தார். ஆனால் இயேசு அந்த நேரத்தில் பவுல் பேதுரு சொல்கிற அப்படிலாம் செய்யவில்லை. இயேசுவை பார்த்து பெயல் சபூலின் தலைவன் என்று சொன்னார்கள். உடனே பேதுருக்கு கோபம் வந்திருக்கும், என்ன ஆண்டவர் சும்மா இருக்கிறார், இப்பொழுது அவர்கள் ஏதாவது செய்துவிடும். ஆனால் இயேசு ஒன்றுமே செய்யவில்லை. பிசாசுகளின் தலைவன், பிசாசுகளினாலே பிசாசுகளை விரட்டுகிறான் என்று சொன்னார்கள். மதி மயங்கி இருக்கிறார் என்று சொன்னால் தண்ணி போட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். பெருந்தண்டிக்காளர் என்று சொன்னார்கள். பழைய பல பெயர்களை வைத்து அவரை கூப்பிட்டார்கள். ஒரு சில காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நடந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பேதுருக்கு பொங்கி எழுகிறார். ஐயையோ, நம்முடைய தலைவரை நீங்களும் நானும் இருந்தால் அப்படித்தான், உங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறான் வைத்துக் கொள்ளும், அவர் யாராவது தவறாய் பேசிவிட்டால் எப்படி இருக்கும், நாம் சும்மா இருப்போமா? இல்லை, பொங்கி எழுவோம். அப்படியெல்லாம் ஒவ்வொரு முறையும் பொங்கி எழுந்து எழுந்து ஆண்டவர், இல்லை, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியாது இருக்கிறீர்கள், மனுஷகுமாரன் அவர் அழிக்க அல்ல ரட்சிக்கும்படியாகவே வந்தார் என்று ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர், நீ சிலுவைக்கு போகக்கூடாது, நீர் இஸ்ரவேலுக்கு தந்த ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க முடியாத ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்கிறவராய், குதிரையிலே போகிறவராய், ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட பலசாலியாய் இருக்கிறார், நீர் போய் சிலுவைக்கு போக என்று சொல்கிறீரா? சிலுவையிலே யார் போவார்? சிலுவையிலே மிகவும் குற்றவாளி, பயங்கரமான குற்றவாளி தான் போவான், அதற்கு போகிறேன் என்று சொல்கிறீரா ஆண்டவரே? என்ன ஆண்டவரே என்றெல்லாம் இயேசுவையே கடிந்து கொண்டார். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் இயேசு கடந்து சென்றதை பேதுரு அனுபவித்தார், பக்கத்திலிருந்து பார்த்தார், உணர்ந்தார். ஆனால் இயேசுடைய உள்ளம் சற்றும் கலக்கமடையவே இல்லை. அவர் அமைதியாய் சமாதானம் உள்ளவராய் சாந்தம் உள்ளவராய் அவர் பதட்டப்படவே இல்லை. ஏனென்றால் அதற்கு பிறகுதான் பவுல் உணர்ந்தார், அவர் பலத்த கைக்குள்ளே அடங்கியிருந்தார். பல்வேறு சூழ்நிலைகள், அவரை சிலுவையில் அறையக்கூடிய சூழ்நிலை, கெத்செமனே தோட்டத்தில் பிதாவே என் சித்தத்தின்படியில் நம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடுவது, எல்லா சூழ்நிலைகளுக்கும் தன்னை அப்படியே இயேசு ஒப்பு கொடுத்ததை பவுல் உணர்ந்து பார்த்து விட்டார். அதைத்தான் மெய்யான தாழ்மை என்று சொல்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய பலத்த கைக்குள்ளே அவர் அடங்கியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலத்த கை என்று சொன்னால் அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகளில் ஒவ்வொன்றிலேயும் தேவனுடைய கரம் இருக்கிறது. யூதாஸ் காரியோத்து அவரை கொடுக்கும்படியாக வருகிறார். அந்த நேரத்திலையும் இயேசு, ஆண்டவரே இதுவும் உடைய பலத்த கை, ஆண்டவரே உடைய பலத்த கையிலே நீர் ஒரு பாத்திரத்தை கொடுக்கிறீர், அந்த பாத்திரத்தை நான் வாங்கி இப்பொழுது பருகிறேன் என்று சொல்கிறார். யூதாஸ் காரியோத்து வந்த பொழுதும் இயேசு அந்த பலத்த கையை தான் பார்த்தார். பேதுருக்கு பின்னாக, அந்த யூதாஸ் காரியத்துக்கு பின்னாக தேவன் கொடுக்க இருக்கக்கூடிய அந்த பலத்த கை, அதிலே அந்த பாத்திரம் இருக்கிறது. பிதாவே நீர் கொடுக்கக்கூடிய பாத்திரத்தை நான் வாங்கி பருகிறேன் என்று சொன்னார். ஆனால் பேதுரு யாரை பார்த்தார்? பேதுரு இயேசுவை பிடிக்க வந்த போர்ச்சவர்களை பார்த்து அவர்களை காதை வெட்டினார். பேதுருவால் அந்த பலத்த கையை பார்க்க முடியவில்லை. அதற்கு பின்னர் நொறுக்கப்பட்ட பிறகு, உடைக்கப்பட்ட பிறகு, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு, அதுவும் தேவனுடைய கரம்தான் என்பதை பேதுரு அறிந்து அவர் பேதுரு சொல்கிறார், இயேசுவை நேராக சிலுவை அறைந்தீர்கள், நான் அதற்கு பாத்திரம் அல்ல, என்னை தலைகீழாக வைத்து சிலுவை அறையுங்கள் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்தார். சிலுவைக்கு போக வேண்டாம் என்று சொன்ன பேதுரு, அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஆவியானவர் நிரப்பப்பட்ட பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு, அந்த நித்திய ஜீவனை பெற்ற பிறகு, அந்த ஜீவனை ருசித்த பிறகு, அவர் எந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று இயேசுவை கடிந்து கொண்டாரோ அதே இடத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து விட்டார். அதான் அந்த ஜீவன்.
அதை தான் உணர்ந்து சொல்லுகிறார். ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். அநேக சமயத்திலே நாம் பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்காதபடிக்கு நாம் மனுஷர்களை பார்க்கிறோம். என்ன இவர் என்னை ஏத்து கேட்கிறார், இவர் எப்படி என்னை ஏத்து கேட்கலாம், இவர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்களே, இவர்கள் எப்படி என்னை சொல்லிவிட்டார்களே, என்னோட குடும்பத்தை இப்படி சொல்லிவிட்டார்களே என்றெல்லாம் நாம் அப்படியே குமுறுகிறோம். குமுறி அதை ஏற்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், அந்த பலத்த கையை நாம் பார்க்காதபடிக்கு அந்த கையிலிருந்து நாம் வெளியே குதித்து விடுகிறோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஃப்ரம் த ஃப்ரையிங் பேன் டு த ஃபயர் என்று சொல்வார்கள். அதாவது வறுக்கக்கூடிய சட்டில இருக்கக்கூடிய அந்த சில பொருட்கள் அங்கே உள்ளே இருப்பதற்கு சூடாக இருக்குதுன்னு சொல்லி குதித்து விட்டதாம். குதித்து எங்கே விழுந்ததாம், நேராக நெருப்பில் விழுந்ததாம், அக்கினியில் விழுந்ததாம். அக்கினியில் எவ்வளவு சூடு பாருங்கள். அநேக சமயங்களில் நாம் தேவ சித்தத்துக்குள்ளாக நாம் இருப்பதற்கு மனமில்லாமல் அதிலே கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நம்முடைய சுயம் அங்கே உடைக்கப்படலாம், நம்முடைய சுயம் அங்கே நொறுக்கப்படலாம். ஆனால் அதில் எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி நாம் திணறும் பொழுது, திமிரும் பொழுது நாம் அக்கணிப்புள்ளாக விழுந்து விடுகிறோம். அதை காட்டிலும் அதிக கஷ்டத்துக்குள்ளாக நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, கிருபை இல்லாத வாழ்க்கை, அதிலே நாம் விழுந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, அவ்விதம் இந்த வசனத்தை சொல்கிறார், ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. தேவன் தம்முடைய மனிதர்கள் உண்டாக்கின பொழுது ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், மனிதன் மத்தியிலே நான் வாசம் பண்ண வேண்டும், மனிதன் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், பாபேல் கோபுரத்தை ஏன் கட்டினார்கள், நம்ம எல்லாம் மேலே போக வேண்டும், மேலே 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 போக வேண்டும், மேலே போக வேண்டும் என்பதில் தவறு இருக்கிறதா பிரியமானவர்களே? நல்ல ஒரு ஆசைதான், ஆனால் தேவன் நம்மை உயர்த்த வேண்டும். ஆனால் இவர்கள் தாங்களாகவே மேலே உயர்த்த வேண்டும் என்று உயர்ந்தார்கள். தேவன் அங்க என்ன செய்தார், அவள் பாஷைகள் எல்லாம் தாறுமாறிக்கப்பட்டார். ஏனென்றால் ஆண்டவர் அப்பொழுது அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஹரிசான்டலா போங்கன்னு சொன்னாங்க, இவங்க வெர்டிகலா போனாங்க. ஆண்டவர் பார்த்தார், பாஷைகளை தாறுமாறாக்குவதுதான் ஒரே வழி இவர்கள் இப்படி பெருகுவதற்கு என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்தார். தாங்களாகவே உயர்த்த ஆரம்பித்தார். அதுதான் பாபிலோன். பாபிலோன் என்பது தாங்களாகவே உயர்த்தி கொள்வது. சபையிலே தாங்களாகவே உயர்த்தி கொள்ளலாம், ஊழியங்களிலே தாங்களாகவே உயர்த்தி கொள்ளலாம், எல்லா கருத்திலையும் ஆண்டவரே நான் உங்களுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. என்னால் உயர்த்துவதும் உயர்த்தாததும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், அதற்கு நான் முழுமையாய் ஒப்பு கொடுத்து விடுகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதையும் பேதுரு அனுபவித்திருக்கிறார். எப்படி அனுபவித்தார் பேதுரு? ஆண்டவரை மறுதளித்த உடனே மிகவும் மனங்கசந்து அழுது, இயேசு உயிர்த்தெழுந்து போய்விட்டார், பரமேறி போய்விட்டார், இப்பொழுது இயேசு கூட இல்லை, மிகவும் பயந்த பேதுரு, இனி நான் ஊழியம் செய்வதற்கு தகுதியே இல்லை, அப்போஸ்தலனாக இருப்பதற்கு கனவு கூட காண முடியாது, தகுதியே இல்லை, பழையபடி மீன் பிடிக்கிற தொழிலுக்கே நான் போய்விடுவேன் என்று சொல்லி அவர் போட்டில் மீன் பிடித்து கொண்டே இருக்கிறார். வலையை போடுகிறார், மீன்கள் இல்லை, பிரயாசப்படுகிறார். என்ன எண்ணிக்கொண்டிருந்தார், இயேசுவோடு கூட வாழ்ந்த அந்த 3.5 வருஷம், இயேசுவோடு கூட அவர் போதனை செய்த பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நேரம், இயேசுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்த்த நேரம், இயேசு அற்புதங்களை செய்த நேரம், மறுப மலையிலே அவர் இருந்த நேரம், பல சம்பவங்களை அவர் எண்ணி 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 பார்த்து அதற்கு மேலாக அவருடைய தொண்டை வந்து அடைக்கிறது போல தான் மறுதளித்த நேரம், இயேசுவே இயேசு அல்ல என்று சொன்ன நேரம், எனக்கு இவரை தெரியாது என்று சபிக்கவும் சத்தியமான நேரம், அது வரும்பொழுது அப்படியே அவர் மூச்சு அடைக்கும், ச இவ்வளவு நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லி கவலை பாரம் உள்ளத்திலே. அப்படி இருக்கும்பொழுதுதான் பசி, இரவுல மீனை கிடைக்கவில்லை, பிரயாசம் 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 பிரயாசம், சோர்வு, எமோஷனலாகவும் ட்ரெயின் ஆகிவிட்டார், பிசிக்கலாகவும் ட்ரெயின் ஆகிவிட்டார். எப்படி இருக்கு பாருங்கள், அநேக சமயத்தில் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறோம். நமக்கு களைப்பு, மனதிலே கவலை, சாப்பிட மனமில்லை, சாப்பிடாமல் உடம்பு இழைத்து விட்டது. அப்படிப்பட்ட நிலை வரும்பொழுது அங்கே கடற்கரையிலே இயேசு போகிறார். இயேசு முதலாவது என்ன செய்தார், அவர்களுக்கு என்று ஒரு மீன் கறி நெருப்பை கூட்டி மீனை சுட்டு, பேதுருவே பசியா இருக்கிற முதலாவது நீ சாப்பிடுப்பார், பேதுரு ஏதோ சொல்ல முயற்சித்திருப்பார், முதல்ல நீ சாப்பிடு அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடு. அவ்வளவு நல்ல தேவன்,
பொறுமையா விசாரிக்கிறார். வீட்டுல மனைவி எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, அத மறுதலிச்சனா நீங்க பிள்ளைங்கலாம் சொல்லிட்டீங்களா, ஏன் சொன்னீங்க, அவங்க சோர்ந்து போயிடுவாங்களே. பேதுரு விசாரிக்கிறார், சாப்பாடு கொடுத்து கொண்டே விசாரிக்கிறார். அந்த விசாரணையில அப்படியே பேதுரு பலப்பட்டு விட்டார், ஸ்திரப்பட்டு விட்டார். அன்பாயிருக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா? ஆண்டவரே, என்ன போய் ஆடு மேய்க்க சொல்றீங்களா, என்ன போய் சபை நடத்த சொல்றீங்களா, நான் தகுதியே இல்லை ஆண்டவரே. இல்லப்பா, நான் உன்னை பலப்படுத்துறேன், பரிசுத்தாவினுடைய வல்லமை உனக்கு தரேன். விசாரிக்கிறார். ஆகவே அதை அனுபவித்து பேதுரு இங்கே எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்திருங்கள். இரவு முழுவதும் அந்த மீன் பிடிக்க போன நாள் எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை, ஒருவேளை 15 நாட்கள் இருந்திருக்கலாம், 20 நாட்கள் இருந்திருக்கலாம். அந்த அவ்வளோ நாட்டுள்ள கவலைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் இயேசு விசாரிக்கும் பொழுது எல்லாம் பஞ்சாய் பறந்து விட்டது. பிரியமான, அப்பொழுது அவர் பலப்பட்டார், ஸ்திரப்பட்டார், தைரியப்பட்டார், ஊக்கப்படுத்தப்பட்டார். அந்த அனுபவத்திலே சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நான் இதை ஏட்டு சுரக்காயாய் சொல்லவில்லை என்று சொல்கிறார் பேதுரு, நான் அனுபவித்த சுவைத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பிரியமானவர்களே! இன்றைக்கு நம்ம விசாரமால் இருப்பாரா பிரியமானவர்களே? ஆனால் பேதுரு அந்த இயேசுனத்தில் வராமல் பீச்சில் இயேசுவை பார்த்தோடனே ஓடி போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆனால் இயேசுவை நம்பி வந்தார். இன்றைக்கும் நாம் கவலைகள் பாரங்கள் இருந்தால் இயேசுனத்தில் வருவோம், அவரிடத்திலே நம்முடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைப்போம். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவர் இன்றைக்கு எப்படி விசாரிப்பார்? அவர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக விசாரிப்பார், ஆவியானவர் மூலமாக விசாரிப்பார். ஏனென்றால் பவுல் சொல்கிறார், உங்களை விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் தீமோத்தேவை அன்றி வேறு யாரையும் நான் பார்க்க முடியவில்லை. ஆகவே தீமோத்தேவை போல தேவனுடைய பிள்ளைகளை தேவன் வைத்திருக்கிறார் உங்களை விசாரிப்பதற்கு, உங்கள் கவலைகள் எல்லாம் விசாரித்து தேவனுடைய சமூகத்திலே உங்களை பலப்படுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய அந்த வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு இயேசு செய்த வேலை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை தேவ பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற எத்தனை தேவ மக்கள் இருக்கிறார்கள். தேவன் உங்களையும் ஒரு தீமோத்தேயை போல உங்களுடைய ஐக்கியத்திலே, உங்களுடைய சர்க்கிளிலே, உங்களுடைய வட்டத்திலே பயன்படுத்த முடியும். ஆண்டவரே, அந்த விசாரிக்கிற ஒரு ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. அநேக சமயத்திலே நம்ம என்ன செய்கிறோம், மற்றவர்கள் என்னை விசாரிக்கவில்லை, மற்றவர்கள் என்னை விசாரிக்கவில்லை, என்னை கேட்கவில்லை, எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, அவர்கள் அதை விசாரிக்கவில்லை என்று சொல்கிறோம். ஆனால் தேவன் எப்பொழுதுமே அவங்களை விசாரித்து கொண்டல்ல, பேதுரு எப்பொழுதுமே விசாரித்து கொண்டே, பேதுரு விசாரிக்கப்பட்டு கொண்டே இருக்கவில்லை, அவர் மற்றவர்கள் விசாரிக்கிறவராய் மாறினார். எத்தனையோ சபைகள், எத்தனையோ இடங்களுக்கு போய் எத்தனையோ பிரச்சனைகளை கையாண்டு மற்றவர்களை விசாரிக்கிறவராய், மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவராய், மற்றவர்களை பலப்படுத்துகிறவராய் மாறினார். இன்றைக்கும் பவுல் அங்கலாய்க்கிறது போலதான் ஆவியானவர் அங்கலாய்க்கிறார், என்னை போல மனதுள்ளவன் உங்களை விசாரிப்பதற்கு என்று சொல்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், பிலிப்பியர் 2 அதிகாரம், பிலிப்பியர் 2:20. அது ஏனென்றால் பிலிப்பியர் 2:21, அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. பவுலுக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கு பிரியமானவர்களே! மக்கதோனியாவிலே, எபேசுவிலே, கிரேத்தா தீவிலே, பிலிப்பி பட்டணத்திலே, குலோச பட்டணத்திலே, எபேசு பட்டணத்திலே, எவ்வளோ இடங்களிலே, எத்தனையோ சபைகள், அந்த சபைகளுக்கு விசாரிப்பதற்கு யாராவது அனுப்பலாம் என்று தேடி பார்த்தால் எத்தனை இடங்களுக்கு தீமத்தையும் அனுப்ப முடியும்? அந்த நாட்டில் இப்பொழுது இருக்கிறது போல ஹைஸ்பீடு ட்ரெயினோ ஃப்ளைட்டோ எல்லாம் இல்லை, எத்தனை இடங்களுக்கு தீமத்தை போக முடியும்? பவுலுக்கு எவ்வளவு கவலை பாருங்கள், எத்தனையோ ஊழியர்கள் எடுத்து பயிற்சி கொடுத்தார், ஆனால் விசாரிப்பதற்குரிய மனது அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் ஒரு கட்டத்தில் அவர்கள் என்னை எல்லாரும் விசாரிக்க வேண்டும், என்னை எல்லாரும் தாங்க வேண்டும் என்று மாறிவிட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் ஒரு காலம் அப்படி மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே, நான் என்னை எல்லாரும் விசாரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்காதபடி நான் மற்றவர்களுடைய காரியங்களை நான் உண்மையாய் விசாரிக்கிற ஒரு சகோதரனாய், ஒரு சகோதரியனை மாற்ற மாண்டவரே. முதலாவது, நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளிலே உங்கள் கணவன் மனைவியை விசாரிக்கிறவராக இருக்கிறாரா? மனைவி கணவனையும், கணவன் மனைவியும் விசாரிக்கிறவராக இருக்கிறார்களா? பிள்ளைகளை உண்மையாக நீங்கள் விசாரிக்க முடிகிறதா பிரியமானவர்களே? யாரை போல? தீமோத்தேயை போல, பவுலை போல, வேறு யாருமே இல்லை என்று சொல்லுகிறார். பவுல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்திருப்பார். ஆண்டவரே, இன்றைக்கும் நம்முடைய மத்தியில என்ன குறைவு இருக்கிறது என்று சொன்னால் பிரியமானவர்களே, உண்மையாய் விசாரிக்கத்தக்கதான மெய்ப்பர்கள் இல்லை. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், 2000 ஆண்டுகள் முன்பதாக, நான் ஆடுகளை பார்க்கும் பொழுது மெய்ப்பில்லாத ஆடுகளைப் போல நான் பார்க்கிறேன். அறுவடை மிகுதி,
விளையாட்டிலோ குறைவு. ஆண்டவர் அறுவடைக்கு விளையாட்டில் அனுப்பும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அந்த ஒரு காரியத்தை நாம் உணர்ந்திருக்கோமா பிரிய உணர்ந்திருக்கிறோமா பிரியமானவர்களே? இன்னும் சபைகள் இருக்கிறது, ஆனால் நல்ல மேய்ப்பர்கள் இல்லை. அவர்களை விசாரிப்பதற்கு, அவர்களை போஷிப்பதற்கு, மெய்யாய் தேவனுடைய பாரசில் திறந்து அவர்களுக்காய் காரியங்களை விசாரித்து செய்வதற்கு மெய்யான மேய்ப்பர்கள் இல்லை. இருக்கிற மேய்ப்பர்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகிறார்கள். இருக்கிற மேய்ப்பர்கள் பெருமை அடைந்து போகிறார்கள், தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்கள். எசேக்கியேல் 34 வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34 வாசிக்கிறோம். 2 பின்பகுதியில நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 34:2 பின்பகுதி. கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தை மேய்க்க வேண்டும்? உதாரணமாய் ஒரு வீட்டில் அப்பா இருக்கிறான் வைத்துக்கொள்வோம், குடும்ப தலைவர் இருக்கிறார், அவர் சம்பாதிக்கிறார், அவரே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுறார், அவரே ட்ரெஸ் வாங்கிக்கிறார், எல்லாத்தையும் தனக்கே செலவு பண்ணிக்கிறார். மனைவியும் பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பையங்க பசியில பலவீனமாய் வியாதிப்பட்டு ஜுரம் வந்து படுக்கையில் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கவோ ஆஸ்பத்திரிக்கு செல்வதோ காசையே கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட தகுப்பனை நீங்கள் என்ன என்று எண்ணுவீர்கள்? அன்றைக்கு எசேக்கியேல் இதை எழுதும் பொழுது அந்த மேய்ப்பர்கள் அப்படி இருந்தார்கள், தங்களையே மேய்த்துக் கொள்கிறவர்கள். பிரியமானவர்களே, தங்களையே மேய்த்துக் கொள்கிறவர்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு படிப்பை சொல்லலாம், எல்லாரும் தங்களை மேய்க்க வேண்டும் எண்ணுகிறவர்கள், எல்லாரும் தங்களை விசாரிக்க வேண்டும், எல்லாரும் என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும். எதை நாம் தேடி நாம் தேவனுடைய ஐக்கியத்தில் நாம் வருகிறோம் பிரியமானவர்களே? ஆண்டவரே என்னை மற்றவர்களை விசாரிக்கிறோனா என்னை வைத்தருளும். ஆண்டவரே பவுலை போல, தீமோத்தேயை போல, இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவர் உண்மையாய் விசாரிப்பதற்கு ஆண்டவரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவன் அனுப்பக்கூடிய பலவிதமான அந்த பலத்த கைகளை போல உள்ள சூழ்நிலைகளிலே நாம் அடங்கியிருக்க வேண்டும், அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயங்களிலே தேவன் சில சூழ்நிலைகளை அனுப்புவார். அந்த சூழ்நிலைகளிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் நாம் மிகவும் சிறியவர்களாய் மாறிவிடுவோம். நல்லது பிரியமானவர்களே, மக்கள் மத்தியிலே நம்மை சிறியவர்களாய் காணப்பண்ணினால் அவர்கள் எல்லாரும் தேவனை பெரியவராய் பார்ப்பார்கள், தேவனை பெரியவராய் பார்ப்பார்கள். அதைத்தான் யோவான் ஸ்நானன் செய்தார், நான் சிறுகவும் நீ பெருகவும் வேண்டும். யார் பெருசாயிட்டா போறாங்களோ அவங்களதான் எல்லாரும் பார்ப்பாங்க. நான் பெருசாயிட்டே போனேன்னா மக்கள் தேவனை பார்க்காமல் போயிடுவார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்கள் அப்படித்தான் நடந்திருக்கிறது பெரியமானவர்களே. ஒவ்வொருவரும் தாங்கள் பெரியவராக வேண்டும், பெரியவராக வேண்டும், பெரியவங்களாகி ஆகி ஆகி தேவன் மறைக்கப்பட்டு விட்டார். தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றே தெரியவில்லை. ஒரு சபையிலே இந்த கொரோனா காலத்தில் நடந்த சம்பவம், புறஜாதியாரிலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு முதலாவது வருகிறார்கள். வந்த உடனே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் போதனை என்னவென்றால் நீங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டும். அப்படி அந்த சகோதரி சொல்கிறார்கள், எங்கள் கணவனுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு சாப்பாட்டுக்கே நாங்கள் கஷ்டப்படுகிறோம், இந்த சூழ்நிலை எப்படி நாங்கள் தசம பாகம் கொடுப்பது? இல்லை இல்லை, கடைசியா வேலைக்கு போனப்ப எப்பளவு சம்பளம் வாங்கினாரோ அந்த சம்பளத்தில் உள்ள தசம பாகத்தை நீங்கள் கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கொரோனா காலத்தில் அவர்கள் வட்டிக்கு வாங்கி அந்த தசம பாகத்தை கொடுத்தார்கள், வட்டி கட்ட முடியவில்லை, பிரச்சனை அதிகமாகிவிட்டது. என்ன செய்தார்கள்? இப்படிப்பட்ட மதம் நமக்கு வேண்டாம், பழையபடி நம்முடைய மதத்துக்கே சென்று விடுவோம் என்று சொல்லி சென்று விட்டார்கள். இந்த சந்திய சாட்சியை நான் சமீபத்தில் கேட்டேன். எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு தாயார் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் புறஜாதியார் மதத்திலிருந்து ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள் பெந்தகோஸ்தே சபையில், ஆனால் இன்றைக்கு பழையபடி தன்னுடைய மதத்துக்கே திரும்பிவிட்டார்கள். ஏன்? போதவர்கள் காசு வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். காசு வாங்குவது மட்டுமல்ல, இவர்கள் நன்றாக படித்தவர்கள். என்ன நடந்தது? அவர்கள் ஒரு பாஸ்வேர்டுக்கு கூப்பிட்டு என் துணியெல்லாம் காயப்படுங்க, அதை வாங்கிட்டோங்க, இதை வாங்கிட்டோங்க. இவளுக்கு என்ன இப்படி இருக்கிறாங்களே, நீங்க பாஸ்டமான்னு சொல்ல, ஆமா நான் பாஸ்டமா, நீங்க எனக்கு செஞ்சாகணும், அது தேவன் எதிர்பார்க்கிறார். ஐயையோ, இந்த மதமே வேண்டாம், இந்த மதமே வேண்டாம். ஒரு நாளைக்கு இன்னொரு சபைக்கு போய்விட்டார்கள், எப்படி நீங்க வேற சபைக்கு போகலாம்? இந்த பாஸ்டர் சண்டை போடுகிறார். அவள் என்ன நினைத்தார்கள்? ஐயோ, நாம் நம்முடைய ஜாதியில் நம்முடைய மதத்தில் இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு இந்த கோயிலுக்கு போவோம், இன்னொரு நாளைக்கு இந்த கோயிலுக்கு போவோம், ஒரு பூசாரி கூட நமக்கு கோவப்பட்டதே கிடையாது, ஆனா இவங்க இப்படி கோவப்படுறாங்களே. அப்ப நம்முடைய மதமே பழைய மதமே மேலானது போல என்று சொல்லி அவர்கள் அதற்கு போய்விட்டார்கள். 2வது நபர், நான் சந்தித்த நேரடியாக சந்தித்த நபர்,
மூன்றாவது நபர் அவரை நான் பார்க்கும்பொழுது நானும் கிறிஸ்தவனாக இருந்தேங்க, இந்த குறிப்பிட்ட பெந்தகோஸ்த சபைக்கு வந்தேங்க, ஏன் இப்போ என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவங்க பாஸ்டருடைய பையன் வெளியேறப்பட்ட கார் ரிலீஸ் ஆனால் வாங்கிறதுக்காக எங்கள்கிட்ட இருந்து பணத்தை குண்டா குண்டு வா குண்டு வா குண்டு வான்னு சொல்லி எங்களை போட்டு கடினப்படுத்தி பணத்தை அப்படி பிடுங்கிட்டு இருந்தாங்க. இதை இந்த இந்த மதமே வேண்டாம்னு சொல்லி நான் போய்விட்டேன்னு சொன்னார். அந்த ரெண்டு பேரையும் நான் நேரடியாக பார்த்து அவர்களே நேராக என்னிடத்தில் சொன்ன காரியம் அவளிடத்துல சொன்னேன், நீங்கள் உண்மையான தவப்பனை விட்டு விட்டு வேலைக்காரர் மோசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான தவப்பனை விட்டு போயிட்டீங்களே, அவர் உங்களை நேசிக்கிறார், அவரை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஒரு சில செய்திகளை அனுப்பியிருக்கிறேன். என்ன நடக்கிறது? தங்களையே மேய்த்து கொள்கிறவர்கள் அவர்கள். அப்படி இருந்தால் நாம் அவளை எளிதாக நியாயந்திருத்து விடலாம், ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் உள்ள வேலை தங்களை மேய்த்து கொள்ளுன்னு சொல்லி நாம் பணம் வாங்காமல் இருக்கலாம், ஆனால் மற்றவளைய அட்டென்ஷன் எனக்கு வேண்டும், மற்றவளைய கரிசனம் எனக்கு வேண்டும், மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். சமீபத்தில் சபைக்கு ஒரு கணவன் மனைவி வந்தார்கள். வந்தவுடன் என்ன சொன்னார்கள்? அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே இங்கு வந்தால் என்னை எல்லாரும் விசாரிக்க வேண்டும், என்னை எங்களை ஒதுக்கக்கூடாது, எங்களை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். நான் சொன்னேன், இந்த கண்டிஷன்லாம் போட்டு இங்கே சபைக்கு வர வேண்டாம், அதுக்கு வராமே நீங்க இருந்து விடுங்க, கண்டிஷன்லாம் நீங்க போட்டு சபைக்கு வர வேண்டாம். வருவதா இருந்தால் ஆண்டவரே நான் எப்படி மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும் என்ற மனப்பான்மை இருந்தால் வாருங்கள் என்று சொன்னேன். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 25 ஆண்டுகள் முன்பாக ஆண்டவர்களை வந்த மனிதன், ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது? மற்றவர்கள் விசாரிக்காதபடி எல்லாரும் என்னை விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் போய்விட்டார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அது ஆதியாம் 22 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றுதான் ஆண்டவர் சொன்னார். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், அதற்காக அந்த தேவனை ஆசீர்வதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதாவது மேலிருந்து ஒரு பைப் வருகிறது, அந்த பைப்ல ஆண்டவர் தண்ணியை விடுகிறார். எதற்காக சொன்னால் அந்த பைப் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த தண்ணி போக வேண்டும். ஒரு காலம் நம்ம அந்த டேப்பை நமக்கு வந்தது அதோட நிக்கணும் நம்ம மூடி விட்டுட்டு நம்ம தொட்டியில பிடிச்சு கொள்ளக்கூடாது. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பக்கமும் தண்ணி போகக்கூடாது, ஆனா மேல இருந்து வர தண்ணி இவங்ககிட்ட வரணும், வெளியே போகக்கூடிய பைப்ல தண்ணி இவங்களுக்கு வரணும், எல்லாரும் இவங்களுக்கு தண்ணி அனுப்பணும். என்ன ஒரு வஞ்சனை பிரியமானவர்களே, என்ன வஞ்சனை! ஆகவே தேவன் நாம் பிறர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாதத்தான் அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதை ஒரு காலம் நான் மறந்து விடக்கூடாது. ஆதியாகமும் முதல் சில பக்கங்களிலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆகவே தகப்பன் கேட்க வேண்டும், நான் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கேனா? ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் என்றால் என்ன? பணத்தை அதிகமாக கொடுப்பதல்ல, அவர்களை ஆவிக்கிற வாழ்க்கை ஐஸ்வரனாய் நான் மாற்றுகிறேனா? அதான் ஆவிக்கிற ஆசீர்வாதம். கலாத்தியில வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குப்படின ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கும் பரிசுத்தாவியின் மூலமாக கொடுத்திருக்கிறார். நாம் போன்ல பேசும்பொழுது மற்றவர்கள் பலப்படுகிறார்களா, ஸ்திரப்படுகிறார்களா, ஆவிக்கிற வாழ்க்கையில விசுவாசத்தை பெற்றுக் கொள்வார்களா, தைரியத்தை பெற்றுக் கொள்கிறார்களா, சோர்ந்து போன நிலையிலிருந்து அவர் உற்சாகமடைகிறார்களா? அதை நாம் பெருக்க வேண்டும். ஆண்டவரே, நீ அபிஷேகம் எதற்காக மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியாது? மற்றவர்களுக்கு ஆண்டவரே இந்த வாய்க்காலாய் ஊறுகிற கிணறு, இறைக்கிற கிணறு ஊறும் என்று சொல்வார்கள். இறைக்கிற கிணறு தான் ஊறும், தண்ணி உள்ளே வச்சுட்டு இருந்தா. சகரியப்பன் உள்ள ஒரு உதாரணத்தை சொன்னார்கள், கலிலேயா கடலுக்கும் யோதான் கடலுக்கும் உள்ள சவக்கடல், அதற்கும் மற்ற கடலுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த சவக்கடல் என்றால் அது எந்த உயிரினங்களும் இல்லை, எல்லாம் உள்ளே வாங்கி 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 கொள்ளுகிறது, அங்கிருந்து வெளியே போவதில்லை, ஆகவே சுத்தமாக இருப்பதில்லை. ஆனால் எங்கே ஒரு நீரோட்டம் இருக்கிறதோ அந்த நீரோட்டத்தில் தான் ஒரு ஜீவன் இருக்கும், அதில் மீன்கள் இருக்கும், உயிரினங்கள் இருக்கும். ஆனால் தேங்கி போன குட்டையிலே அழுக்குகள் சேர்ந்து 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 சேர்ந்து, கழிவுகள் சேர்ந்து சேர்ந்து, குப்பைகள் சேர்ந்து சேர்ந்து இருக்கிற ஜீவங்கள் எல்லாம் அழிந்து விடும். பிரியமானவர்களே, நாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால் அது நீரோட்டம். ஆகவேதான் யோவான் 7:38 வாசிக்கிறோம், 39 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு விடுகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், குளங்கள் அல்ல, ஏரி அல்ல, நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது. ஒரு ஆறு போகும்பொழுது எத்தனை பேரை ஆசீர்வதிக்கிறது? இந்த பக்கம் ஒரு 100 கிலோமீட்டர், இந்த பக்கம் 100 கிலோமீட்டர் தண்ணி, அண்டர் கிரவுண்ட் வாட்டர், விவசாயம், நல்ல விவசாயம், செழிப்பா இருக்கு, ஆறுகள் இருக்கக்கூடிய இடம். அதுபோல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாய் விரும்புகிறார், அதுபோல நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாய் தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம் வாசித்த முதல் வசனம், ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்கள். தேவன் ஒரு மனிதனை உயர்த்தினால் எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் அவன் தாழ்மையிலே தரித்திருப்பான், அவன் பெருமை அடைய மாட்டான், மேட்டை சிந்தை அடைய மாட்டான். ஆனால்
தன்னைத்தானே உயர்த்துகிறவன் அவன் மேட்டுமை அடைந்து விடுவான். பிரியமானவர்களே, அப்படி மேட்டுமை அடைந்து விட்டோமா இல்லையா என்று எப்படி நாம் கண்டுபிடிப்பது? நாம் பெருமையா இருக்கிறோமா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிப்பது? எளிதாக நாம் மற்றவர்களோடு ஐக்கியப்பட முடிகிறதா? மற்றவர்கள் நம்மோடு கூட எளிதாக ஐக்கியப்பட முடிகிறதா? இல்லை இல்லை, இவர்கிட்ட பேசினா ஏதாவது பிரச்சனை வந்துடும், வேண்டாம் பேச வேண்டாம், இவர்கிட்ட ஏன் நம்ம போவானே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்குவோம், கொஞ்சம் இடைவெளி விட்டே பழகுவோம் என்று சொன்னால் நாம் பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், வேதபாரர்கள் இருந்தார்கள். சிறு பிள்ளைகள் அவங்ககிட்ட போய் எல்லாம் விளையாடல, சிறு பிள்ளைங்க வந்தாலும் தூரத்திலே நிக்க வச்சிருவாங்க. ஏனென்றால் அவர்கள் ரிலிஜியஸ் லீடர்ஸ், இயேசும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் என்று சொல்லி சீஷர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அவரும் ஒரு லீடர், அவரை நம்ம தான் பாதுகாக்கணும் என்று சொல்லி சின்ன பிள்ளைங்களாம் இயேசுவை பார்க்கும்போது அங்க தூரத்துல பார்த்துட்டாங்க. எல்லாரும் முகம் உருன்னு இருக்கு, ஆனா இயேசு முகம் பார்க்கும்போது அன்பா இருக்கு, அவ்வளோ சோ ஃபுல் ஆஃப் லவ். அப்படியே அவருடைய புன்னகை சிரிப்பு பார்த்தோன்னே பிள்ளைங்க ஓடி வராங்க. ஒரு அந்த அந்த நாட்டில் அவங்க அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டுருக்கலாம் ஜீசஸ். ஆனா ஒரு 30 வயது வாட்ச்மேனாக இருந்தா, இந்த அங்கிள் பாரு நம்ம சிரிச்சாங்க, வாங்கடா வாங்கடி வாங்கடி அந்த அங்கிள்கிட்ட போலாம், ஓடி வந்திருப்பாங்க. சீசர்கள் எல்லாம் அவங்களை தடுத்து நிறுத்துகிறார்கள், அதட்டினார்கள், ஏய் கிட்ட வராதன்னு. ஏசு என்ன சொல்கிறார்? சிறு பிள்ளைகளுக்கு என்ன இடத்துல வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள். ஓடி வந்துட்டாங்க. ஏசு மடி மேல ஒருத்தர் உட்காந்துருப்பான், இன்னொரு சின்ன பிள்ளை இந்த காலில் உட்காந்துருக்கும், ஒருத்தர் தாடியை பிடிச்சி தடை பார்த்துருக்கும், ஒருத்தர் முடியை பிடிச்சி பார்த்துருக்கும், என்னவோ செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவர் என்றால் ஆண்டவர் அவர் பெருமையுள்ளவர் இல்லை, அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தார். எளிதாக சிறு பிள்ளைகளும் கூட தன்னிடத்துல வந்து ஐக்கியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அன்பு இருந்தது, அவருடைய வாழ்க்கை இருந்தது. பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? பிரியமானவர்களே, ஒரு நபர் ஊழியத்துக்கு போனார், பாஸ்டர் ஆகிவிட்டார். அவருடைய பழைய நண்பன் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறார், ஊழியெல்லாம் எப்படிப்பா இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கா? ஆமா, இப்ப நான் ஒரு 10-12 சபைகளுக்கு நான் இப்பொழுது பொறுப்பாக்கி விட்டேன். அப்படியா? எப்படி மக்கள்கிட்ட எல்லாம் எப்படி? எல்லாம் யாரையும் கிட்ட நெருங்க விடுறதில்ல, கிட்ட வந்தா நம்முடைய குட்டெல்லாம் வெளிப்பட்டுரும், நம்முடைய காரியம்லாம் தெரிஞ்சிடும். அதனால நான் யாரையும் வர்றதில்லை. யார் வந்தாலும் ஐயா ஜெபம் பண்றார், ஃபாஸ்டிங்ல இருக்கிறார், இப்ப பார்க்க முடியாது என்று சொல்லி அனுப்பி விடுவார்கள். அப்ப எல்லாரும் மனிதனும், ஓ அவர் எப்போதும் பிதாவோடத்துல தரிசித்துக் கொண்டே இருக்கிறார், மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருந்து கொண்டிருக்கிறார், யாரும் ஒரு நெருங்க முடியாது. இப்படி அநேகர் தங்களை வாழ்க்கை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துக்கு செக்ரட்டரியே கிடையாது, யார் வேண்டுமானாலும் இயேசுல போக முடிந்தது, இயேசுல பேச முடிந்தது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை இயேசு நமக்கு வாக்களித்து இருக்கிறார், அதுபோல நாம் இருக்கிறோமா பிரியமானவர்களே? அல்லது ஆர்டிபிஷியலாக செயற்கையாக நம்மை சுற்றிலும் ஒரு வேலி அமைத்துக் கொண்டிருக்கிறோமா, யாரும் நெருங்க முடியாது என்று? இன்றைக்கும் சபையில பொறுப்பான பல சகோதரர்களை பார்க்கிறோம், அவர்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? ஐயோ அவர்கிட்ட பேச முடியாது, வேண்டாம். ஒரு பயபக்தி கலந்த ஒரு மரியாதை இருப்பது தவறல்ல, ஆனால் இவர்கிட்ட இவரை நெருங்க முடியாது என்று யாரும் இருக்கக்கூடாது. யார் வேண்டுமானாலும் பேசலாம், எண்ணத்துல வருவதற்கு தடை பண்ணாதீர்கள் என்று நாம் மற்றவர்கள் நம்மை தடை பண்ணால், மற்றவர்கள் அடுத்தவர்கள் நம்ம இடத்துல வருவதற்கு தடை பண்ணினால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், தடை பண்ணாதீங்க, அவங்க வரட்டும், வர விடுங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது பாவியான ஸ்திரீயும் கிட்டே வர முடிந்தது, வந்து அவருடைய பாதத்திலே தன்னுடைய தைலத்தை ஊற்றி கண்ணீர்களை நனைத்து முத்தமிட்டு. பாவியான ஸ்திரீ, மற்றவங்களை பார்க்கறாங்க, ஹெய் யார் இவர், இவர் தீர்க்கதரிசியா இருந்தா தம்மை தொடுகிறவர் இன்னார்னு அறிந்திருக்கணுமே, விரட்டி விட்டுருக்கணுமே, எப்படி அனுமதிக்கிறார்? அந்த காரியம் இடல்லா இருந்தது. பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். அது மற்றவர்களுக்கு ரிலிஜியஸ் லீடர்ஸ், மத தலைவர்கள் இடல்லா இருந்தது. அப்ப இவர் உண்மையான தீர்க்கதரிசி அல்ல, இவர் உண்மையான தேவ மனுஷன் அல்ல, இவர் யாருன்னு தெரியல, எல்லாரும் அளவு கிட்ட வருவதற்கு அளவு பண்ணுகிறாரே, அனுமதிக்கிறாரே என்று சொன்னார்கள். அப்படித்தான் இயேசு இருந்தார், தம்மை விமர்சிப்பதற்கு அவர் இடம் கொடுத்தார், விமர்சிப்பதற்கு இடம் கொடுத்தார். அவரை பல விதமான பேர்களை சொல்லிலாம் கூப்பிட்டார்கள். இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் நீங்க பேசினா அது ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு அதை தம்மை தாழ்த்தினார். என்னை பத்தி பேசிட்டீங்களாப்பா, பரவாயில்லப்பா, ஒன்றும் இல்லை, கவலைப்படாது, இப்ப மன்னிச்சிட்டேன் என்று இயேசு சொல்கிறார். எவ்வளவு இயேசு பழகுவதற்கு இனிமையானவராக இருந்தார், ஐக்கியப்படுவதற்கு இனிமையானவராக இருந்தார் என்றால் அவர் உள்ளத்திலே எந்த ஒரு மறைக்கக்கூடிய காரியங்களும் இல்லை, ஒளியிலே நடக்கிறவராக இருந்தார். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். என்ன ஒளியில் நடப்பது? ஒளியில நடக்கும் பொழுது என்னுடைய பெருமைகள் எல்லாம் பார்க்கிறேன், பார்த்து பார்த்து என்னை நியாயந்தீர்த்து ஆண்டவரே இந்த பெருமை எனக்கு வேண்டாம், இந்த மேட்டிமை எனக்கு வேண்டாம், என்னை நானே உயர்த்துகிறது எனக்கு வேண்டாம், ஆண்டவரே நான் சாதாரண மனிதன்,
இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு மகிமையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது பிசாசுகள் சத்தம் போட்டன, உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சொன்ன. இயேசு என்ன சொன்னார்? அப்பா பரவாயில்ல, நீயாச்சும் கண்டுபிடிச்சியே என்று சொல்லவில்லை. இயேசு அவர்களை அதட்டினார், அப்படி பேசாதீங்க. இயேசு ஒரு காலம் தன்னை தேவகுமாரன் என்று அவர் தன்னைத்தானே சொல்லவே இல்லை. மத்தேயு வாசித்து பாருங்கள், சுவிசேஷம் முழுவதுமாய் வாசித்து பாருங்கள், பல இடங்களிலே தம்மை மனுஷகுமாரன் 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 என்று தான் சொல்லுகிறார். தேவகுமாரன் சொல்லவில்லை, மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் சொல்லுகிறேன். இப்படி மூன்றை ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஓடிவிட்டது பிரியமானவர்களே. அப்பொழுது பேதுரை பார்த்து கேட்கிறார், மனிதன் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? சிலர் உண்மை எளிமையாதிருக்கு என்று சொல்கிறார்கள், சிலர் உண்மை எளியா என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் முடிய போகிறது, அவர் ஊழியத்தின் முடிவில் என்ன சொல்கிறார்? அவரை எப்படிதான் அறிந்திருந்தார்கள்? சிலர் எளியாவாக அறிந்திருந்தார்கள், சிலர் எளிமையாக அறிந்திருந்தார்கள், சாதாரண ஒரு தீர்க்கதரிசி அவ்வளவுதான் அறிந்திருந்தார்கள். அப்படியானால் இயேசு தம்மை குறித்து அவர் ஒரு காலம் தன்னை தேவகுமார் என்று சொல்லவில்லை, போற இடத்துல எல்லாம் சொல்லலை. ஆவியானவர் யார் மீது வந்து இறங்குகிறதை காண்கிறாயோ அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேறு தேவன் தான் யோவான் ஸ்நானகனை வெளிப்படுத்தினார். இவராக சொல்லவில்லை, யோவான் ஸ்நானகனே நான் தேவகுமாரன் எனக்கு ஞான ஸ்நானம் கூட என்று சொன்னாரா? இல்லை இல்லை இல்லை, தேவன் தான் இவருடைய நேசகுமாரன் இவர்களை பிரியமா இருக்கு என்று சாட்சி கொடுத்தார். இயேசு தாமாக சொல்லவில்லை. எவ்வளவு மகிமை பாருங்கள், சாதாரண மனுஷகுமார் என்று தான் சொன்னார். இப்பொழுது மத்தேயு 16 அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிறீர்கள், என்னை யார் நீ யார் என்று சொல்கிறாய் என்று கேட்கும் பொழுது பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசுக்கு பயங்கர சந்தோஷம், இதை நான் உனக்கு சொல்லலப்பா, இதை உனக்கு யார் வெளிப்படுத்தினா? பரலோகத்திற்கு பிதாதான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, நான் உனக்கு சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு இயேசுக்கு பயங்கர சந்தோஷம், ஏனென்றால் நான் வெளிப்படுத்தாதபடி நானே சொல்லாதபடி இவர்கள் பிதாவினிடத்திலிருந்தே நான் தேவனுடைய குமாரின் வெளிப்பாட்டை பெற்று விட்டார்கள், நான் வந்த நோக்கம் முடிந்தது என்றுதான் உடனே அவர் சொல்கிறார். நான் சிலுவைக்கு போக போகிறேன், மனுஷகுமாரன் கொலைப்படை செய்யப்படவும் பாடுபடவும் மூன்றாம் நாள் கொலை செய்யப்படும் மூன்றாம் உயிரிழந்தவும் போகிறான் சொல்லும்போதுதான் பேதுரு ஆண்டவர் நீ சிலுவைக்கு போகக்கூடாது சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுகிறார். இயேசு அப்பொழுதுதான் கடிந்து கொண்டார். இயேசு பார்த்தார், என்னுடைய வேலை முடிந்து விட்டது, தேவகுமாரின் வெளிப்பாட்டை சிஷ்யர்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் பிசாசு சொல்லும்போது கடிந்து கொண்டார், ஏனென்றால் பிசாசு போய் சொன்னான் என்பதற்காக அல்ல, பிசாசு உண்மைதான் சொன்னான். ஆனால் சிஷ்யர்கள் பிசாசின் இடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளக்கூடாது, நான் தேவகுமாரன் என்று. இவர்கள் யாருக்கும் வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினத்தில் வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த வெளிப்பாட்டை சிஷ்யர்கள் பெற்றுக் கொள்வதற்கு இயேசு அவர்களோடு கூட 3 வருஷங்கள் அவர்களோடு கூட வேலை செய்ய வேண்டியிருந்தது, பிரயாசப்பட வேண்டியிருந்தது, அவர்களை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எளிதாய் வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆவியானவர் நமக்கு அந்த மெய்யான தாழ்மையை கொடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும், அப்பொழுது நாம் அந்த தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். இயேசுடைய மகிமை எவ்வளவு பிரிந்து பாருங்கள், அவர் அப்படித்தான் இருந்தார். தனக்கென்று ஒரு கணத்தையும் மகிமையும் அவர் தேடாதபடி வந்தார், சாதாரணமா இருந்தார். யாரு சாப்பிட விட்டாலும் போயிடுவார். சிமோன், எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க பிரதர்னா நம்மளாம் யோசிப்போம், மனைவியும் சொல்லுவாங்க அல்லது வேற எல்லாம் சொல்லுவாங்க, அப்ப வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனா இயேசு சொன்னார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு, உடனே வரேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லா சீசன் எல்லாம் சேர்ந்து போவாங்க. மரியாள் கூப்பிடுறாங்க, ஜீசஸ் எப்படி கூப்பிட்டுருக்கான்னு தெரியல, பிரதர்னு கூப்பிட்டுருப்பாங்களா அல்லது எப்படி கூப்பிட்டுருப்பாங்கன்னு தெரியல, ஐயான்னு கூப்பிட்டுருப்பாங்களா, வீட்டுக்கு கொஞ்சம் மதியானம் சாப்பிட வந்துடுறீங்களா? அவரு பார்த்து என்ன 12 பேருக்கு இவங்க சமைப்பாங்களா அப்படிலாம் இல்ல, பரவாயில்ல இப்படிக்காவது ஐக்கியப்படுறதுக்கு நேரம் கழிச்சா போதும், போயிட்டாரு சாப்பிட போய் உட்காந்துட்டாரு. ஆகவேதான் எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சு, எல்லாம் சீசன்ல கேட்டிருப்பாங்க, இன்னும் என்ன போன எங்க போனார், மரியாள் வீட்டுக்கு போன என்ன சாப்பிட்டார், அங்க சிக்கன் அதெல்லாம் கொடுத்தாங்க, பிரியாணி எல்லாம் நல்லா சாப்பிட்டார். ஆகவேதான் அவர் என்ன பேர் சொன்னார்கள், பிரதிநிதிக்காரன் என்று சொன்னார்கள். அதை பத்தி ஆண்டு கவலைப்படவில்லை, பழகுவது இனிமையானவராய் நான் இதான் மகிமை காண்பிக்க முடியாத நான் வந்தேன் என்று சொல்லி அவர் வந்தார். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பிதா என்னை எப்படி அனுப்பினாரோ அதே போல நான் உங்களை அனுப்புகிறேன். பிரியமானவர்களே, நாம் அதை நம்புகிறோமா விசுவாசிக்கிறோமா? தேவனுடைய பலத்த கை அல்லது தேவன் நம்மை சுற்றிலும் வரைந்திருக்கக்கூடிய ஒரு வட்டம், ஒரு எல்கை, அந்த எல்கையில தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார். எப்படி அனுப்பியிருக்கிறார்? இயேசுவை அந்த பெத்லகேம் அல்லது எருசலேம் யூதேயா என்ற வட்டத்துக்குள்ளாக இயேசு எப்படி அனுப்பினாரோ அதே போல நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இயேசு உங்களை அனுப்பியிருக்கிறார். அப்போ சிலர் 17 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்பின் எல்லா எல்லைகள் எல்லாம் அவர் முன் குறித்திருக்கிறார். அதை நாம் நம்புகிறோமா பிரியமானவர்களே?
ஆகவே எல்லைகள் எல்லாம் முன்குறித்த தேவன் அது என்ன சர்வே நம்பர் எல்லாம் போட்டுக்கொள்வதற்கா, பட்டா வாங்குவதற்கா, சிட்டா வாங்குவதற்கா? இல்லை, அந்த இடத்துல தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க முடியாது நாம் இருக்க வேண்டும். அவருடைய அன்பை நம்மை சுற்றியுள்ள அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவரே, நான் நம்மை சரியாய் பிரதிபலித்து விடட்டும். முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த வட்டம் என்னுடைய குடும்பம், குடும்பத்தில் நான் சரியாய் நம்மை காண்பித்து விடட்டும். ஆண்டவரே, மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரை தரிசித்து விட்டு 40 நாள் அங்கே இருந்து விட்டு கீழே வருகிறார். கீழே வரும்பொழுது அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளை உள்ளத அந்த கல் பலகையை போட்டு உடைத்து விட்டார். ஆண்டவர் மோசே மீது கோபம் கொண்டார். ஏன்? நீ என்னை சரியாய் பிரதிபலிக்கவில்லை. அந்த கண்மலையோடு பேச முடியாது சொன்னார், கண்மலை அடித்து விட்டார். நீ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நீ என்னை பிரதிநிதியாய் இருக்கக்கூடிய, என்னை சரியாய் மக்களுக்கு நீ காண்பித்து விட வேண்டும். ஆனால் மோசே தவறாய் காண்பித்து விட்டார். ஆகவேதான் தேவன் மோசையின் மேல் கடும் கோபம் கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் சரியாய் தேவனை காண்பிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். இன்றைக்கு பல கிறிஸ்தவ ஊழியர்கள், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் தவறாய் இயேசுவை காண்பிக்கும் பொழுது நீங்களும் நானும் சரியாய் இயேசுவை காண்பிப்பது எவ்வளவு பெரிய தேவையா இருக்கிறது பிரியமானவர்களே. வேறொரு இயேசு அல்ல, ஆண்டவரே மெய்யான இயேசுவை ஆண்டவரே நான் காண்பித்து விடட்டும். என்னோட கூட வேலை செய்களுக்கு காண்பித்து விடட்டும் ஆண்டவரே. நான் சந்திக்கிறவர்களுக்கு காண்பித்து விடட்டும் ஆண்டவரே. என்னுடைய மேல் அதிகாரத்துக்கு நான் காண்பித்து விடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி நான் எப்பொழுதும் இந்த பலத்த கைக்குள்ளே நான் அடங்கி இருக்கட்டும் ஆண்டவரே என்று நாம் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து மற்ற எல்லா ஆசாரியர்களும் ஆசாரியத்துவம் லேவிய முறைமையின்படி அவர்கள் ஆசாரியர்களானார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் தம்மை குறித்து சொல்லும்பொழுது அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியரானார். அந்த மெல்கிசேதேக்கினுடைய மகிமை என்ன பிரியமானவர்களே? அங்கே ஆபிரகாம் அங்கே சண்டைக்கு போகிறார். லோத்தை மீட்பதற்காக சண்டையில் ஜெயித்து விட்டார். இப்பொழுது கொள்ளை பொருள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆபிரகாம் சோதிக்கப்படுகிறார். இதெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு போய்விடுவோம். வெள்ளி, பொன், நகைகள், எவ்வளோ காரியங்கள், நல்ல லெதர் ஷால், எவ்வளோ காரியங்கள். ஆகான் நிச்சயத்தான் அல்லவா? அது போன்ற கொள்ளை பொருள் அங்கே இருக்கிறது. ஆபிரகாமுக்கு பொருளாசை வருகிறது. வா, ஏற்கனவே ஆபிரகாம் பெரிய பணக்காரர் தான். 318 வேலைக்காரர்களை வைத்திருந்தார். இப்பொழுது 3000 வேலைக்காரர்களை வைத்துக் கொள்ளலாம். எவ்வளவு சொத்து இருக்கிறது, எடுத்துக்கொண்டு போகலாம் என்று எண்ணியிருப்பார். அப்பொழுது நான் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ராஜாவை, நான் ராஜாவாக இல்லை ஆனாலும் யுத்தத்திலே இந்த ராஜாவை தோற்கடித்து விட்டேனே, என்னை போல யார் பெரிய ஆள் இருக்கிறான்னு சொல்லி பெருமை அடைமுடியாக சோதிக்கப்பட்டார். அந்த யுத்தத்திலே போனதுனாலே களைத்து போய்விட்டார். ஆபிரகாமுக்கு 3 தேவைகள். அவர் பெருமையினாலே சோதிக்கப்படுகிறார், பொருளாசினாலே சோதிக்கப்படுகிறார், அவருடைய சரீர களைப்பு அதிலே சோர்ந்து போயிட்டார். இப்பொழுது மெல்கிசேதேக்கு அங்கே திடீரென்று தோன்றுகிறார். தோன்றி முதலாவது அவருக்கு என்ன கொடுக்கிறார்? அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். முதல்ல நீங்க சாப்பிடுங்க பிரதர். மெல்கிசேதேக் ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டுருப்பார் என்று தெரியவில்லை. பிரதர் என்று கூப்பிட்டுருப்பாரா அல்லது பாஸ் என்று கூப்பிட்டுருப்பாரா அல்லது முதல்ல நீங்க சாப்பிடுங்க பாஸ் நல்லா முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அவர் சாப்பிட்டு இருக்கும்பொழுது அவர் கொஞ்ச நேரம் ஜெபம் இல்லாமா என்று கேட்கிறார். ஷார்ட்டான ஜெபம், சுருக்கமான ஜெபம், நீண்ட ஜெபம் செய்ய தேவையில்லை, சுருக்கமான ஜெபம். என்ன ஜெபிக்கிறார்? வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராக தேவனே என்று அந்த ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே ஆபிரகாம் உணர்ந்து அடைந்து விட்டார். ஓஹோ, நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்பதை நான் மறந்து விட்டேனே, அவர்தான் இந்த காரியங்களுக்கு சொந்தக்காரர். நான் இந்த பொருட்களில் நான் ஆசைப்பட்டு விட்டேனே, இந்த பொருட்களை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிட்டேனே. வானம் பூமி பொன்வெளி எல்லாம் ஆண்டுடையது, அவருடைய தேவன், நான் இதற்கு ஆசைப்பட வேண்டும். முதலாவது காரியத்தை மேற்கொண்டு விட்டார். இரண்டாவது காட்டம், அவரே யுத்தத்தில் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் என்று சொல்கிறார். ஆண்டவரே, நீர்தான் யுத்தத்தை ஜெயத்தை கொடுத்தீர் ஆண்டவரே, நான் அல்ல ஆண்டவரே. தன்னை தாழ்த்தி விட்டார். மெல்கிசேதேக்கு மறைந்து விட்டார். என்றால் தேவை சந்திக்கப்பட்டு விட்டது, என்னை மறைந்து விட்டார், அவ்வளவுதான். வேறு மெல்கிசேதேக்கு வந்திருந்தால் நான் தான் அவனுக்கு இந்த 3 காரியத்தில் உதவி செஞ்சேன், நீ கடைசி வரைக்கும் எனக்கு சீஷனா இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் மெல்கிசேதேக்கு அப்படி அல்ல. அந்த நேரத்தில் தேவை சந்திக்கப்பட்டு விட்டதா? தேவனுக்கே மகிமை, நான் மறைந்து போய் விடட்டும். ஆகவே மறைந்திருக்க அறியப்படாதவர்களாய் தெரியப்படாதவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு ஊழியம் தான் மெல்கிசேதேக்கின் ஊழியம். இயேசு கிறிஸ்து வந்தார். 3.5 ஆண்டுகள், மிக குறுகிய நாட்கள் ஊழியத்தை செய்துவிட்டு முடிந்தது என்று சொல்லி அவர் மேலே போய்விட்டார். பிரியமானவர்களே, யோவான் அப்போஸ்தலம் எத்தனை வயது வரை இருந்தார், அதுவரை இயேசு இருந்திருக்கலாம், ஆனால் அவர் போய்விட்டார், முடிந்தது என்று சொல்லி போய்விட்டார். நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? எபிரேயர் 8 அதிகாரத்திலே 16 வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் எல்லாரும்
சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் அவரை அறிந்திருப்பார்கள். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று வாசிக்கிறோம். அப்படியானால் எல்லாருக்கும், எல்லாரும் தேவனை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நம்மிடத்தில் யாராவது வந்தால் அவரை தேவனிடத்திலே நாம் சேர்த்து விட வேண்டும். நம்ம இடத்திலே சேர்க்கக்கூடாது. நம்மையே சார்ந்திருக்க முடியாது. நம்ம குழுவை கொடுக்கக்கூடாது. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளை நான் வாசிக்கிறோம். 20 அதிகாரத்திலே பேதுரு பவுல் அப்படிதான் சொல்கிறார், கொடிய காலங்கள் வரப்போகிறது, ஓநாய்கள் வரப்போகிறது. ஏனென்றால் தங்களுக்கென்று சீஷர்கள் இழுத்துக் கொள்ளும் காலம் வருகிறது. வேறு யாரும் இங்க வரக்கூடாது. தியோத்திரைப்பு முதன்மையானவனா இருக்க விரும்பினான். யோவான் அப்போஸ்தலனையே வர வேண்டாம்னு சொன்னார். யாரெல்லாம் அங்க கூட இருக்க ஊழியக்காரலாம், பிரதர் நம்ம யோவான் அப்போஸ்தலன் வரா, இந்த ஊருக்கு வராரு, நம்ம சண்டையை இங்க வந்து கொஞ்ச நேரம் பேச சொல்லமே, ஐய் கூப்பிடக்கூடாதுப்பா, இல்லாட்டி உன்னை வெளியே அனுப்பிடுவேன். அவரை பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரியாது. அதை யோவான் எழுதுகிறார். மூன்று யோவான்ல வாசித்து பாருங்கள். முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரைப்பு போல, ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தங்களுக்கு என்று சிஷ்யர்களை சேர்த்துக் கொண்டார்கள். இப்பொழுது யோவான் ஸ்நானம் வந்தால் அந்த சிஷ்யர்களை தேவனத்திலே சேர்த்து விடுவார்கள். தேவனை அவர் தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். அப்பொழுது நமக்கு ஆபத்து, நம்முடைய காலத்தை ஓட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், ஆகவேதான் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா எங்களுக்கு எழுதுங்கள். இதோ உங்களுடைய நம்பர், போன் நம்பர், இரவும் பகலும் 24 மணி நேரம் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுக்கு எழுதுங்கள், காணிக்க எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களுக்கு 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 தங்களையே சார்ந்திருக்க முடியாது, தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிறவர்கள் அப்படியல்ல. பிரியமானவர்களே, யாராவது ஆலோசனை கேட்டால் நாம் என்ன சொல்லுகிறோம்? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவர் ஆலோசனை கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் கணவன் மனைவியை சேர்ந்து ஜெபியுங்கள். ஜெபித்து தேவங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நீங்கள் தீர்மானம் எடுங்கள். நீ எந்த தீர்மானம் எடுத்தாலும் தேவன் நடத்துகிற முடிய எடுத்து எந்த தீர்மானம் எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். நான் சொல்றபடி தான் செய்யுங்க பிரதர் அப்படி நம்ம சொல்லுகிறோமா? பிரதர் உங்களுக்காக நான் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடுறேன். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி என்ன நீங்க செய்யணும்னு சொல்றேன். அவிக்கிறது போல தோணலாம், ஆனால் அதுல மறைந்திருக்க காரியம் என்ன? அவர்களை என் பக்கமா நான் இழுத்துக் கொள்கிறேன். அடுத்த பிரச்சனை வரும்போது என்ன சொல்றாங்க? பரவாயில்ல, இவர் நமக்காக 3 வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவார் சொல்லுவார், அவர்கிட்ட திருப்பி திருப்பி வருவாங்க. வேண்டாம் வேண்டாம், காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை குடித்துக் கொண்டே இருக்கிறீர்களே என்று சொல்கிறார். பிரியமானவர்கள், அநேக சபைகளிலே திரளான மக்கள் இருக்கிறார்கள், ஆனா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா புட்டி பால் குடிச்சுக்கிட்டு கை கால் ஆட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டே ஏன் அழுது கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிகள் எல்லாம். நினைச்சு பாருங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு 15-20 பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் கீழே படுத்துக்கிட்டு பால் பாட்டில வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க, அதை சபைன்னு சொல்ல முடியுமா பிரியமானவர்களே? ஆனால் இன்னைக்கு சபையில அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. ஏதாவதுன்னா பாஸ்டர்கிட்ட போவோம், அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் ஜெபம்னு சொல்லுவோம், உடனே ஃபோன். எப்பொழுது நான் வளரப்போகிறோம்? எப்பொழுது சத்தியத்தை நான் அறிஞ்சு கொள்ள போகிறோம்? எப்பொழுது நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறோம்? எப்பொழுது நான் உண்மையாக மற்றவர்களை விசாரிக்க முடியாது நாம் இருக்க போகிறோம்? அதிகமான தேவை உண்டு பிரியமானவர்களே. அறுவடையோ மிகுதி, விளைநிலங்கள் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கிறது, ஆனால் அறுக்கிறவர்கள் இங்கே இல்லை. என்ன செய்யும்? இந்த பயிர்கள் எல்லாம் வாடி காய்ந்து வீணாய் போய்விடுமே. ஆகவே அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப முடியாய் ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உள்ளத்தின் பாரம் பாருங்கள். அந்த நேரத்தில் கூட நீங்க போய் அருங்க அருங்கன்னு சொல்லல, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற ஆண்டவர். பிதா அனுப்பட்டும், அந்த பாரத்தை பிதாவே கொடுக்கட்டும். பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கடைசி நாட்கள் இவ்வளவு தேவையுள்ள நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை சரியாய் காண்பிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களை அபிஷேகித்து விடும் ஆண்டவரே, மற்றவர்கள் உண்மையாய் விசாரிக்க தீமோத்தை போல ஆண்டவரே எங்களில் எழுப்பிவிடும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு அப்படி இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய எங்களை சேர்ந்தவர்களுக்கு அப்படி இருக்கட்டும் என்று நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒரு உதவி செய்வாராக.